السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் முதல்ல நீங்கள்லாம் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டங்க, இஸ்லாம்டா என்ன, முஸ்லீம்டா யார், ஒருவர் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது நான் உங்களுக்கு சொல்ல இருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை உங்களுடைய உறவுகள், அதாவது உங்களுடைய பெற்றோர்கள், தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், அதே போன்று உங்களுடைய மனைவி, நீங்கள் திருமணமாகியிருந்தால், அல்லது உங்களுடைய கணவர், நீங்கள் திருமணமான பெண்ணாக இருந்திருந்தால், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள், உங்களுடைய அயலவர்கள், நண்பர்கள், நண்பிகள், இவர்கள் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை சந்தோஷப்படுவார்களா? அப்படிப்பட்டால் அதுதான் ஆச்சரியம். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அவர்கள் கேள்விப்பட்டதும் அதிர்ச்சி அடைவார்கள், உங்களுக்கு எதிர்ப்பலைகளை தொடருவார்கள், உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவார்கள். அப்படி நடந்தால் அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை, அப்படி அல்லவா? அப்படி என்றால் நீங்கள் பயந்து விடாதீர்கள். எதற்காக இதை சொல்கிறேன் தெரியுமா? அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நிச்சயமாக உங்களை அவன் சோதிப்பான். எப்படி சோதிப்பான்? நகைக்கடையில் நீங்கள் ஒரு நகையை விற்பதற்காக எடுத்துக்கொண்டு செல்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த நகைக்கடைக்காரர் நீங்கள் கொடுத்த அந்த நகையை அப்படியே வாங்கி அவருடைய பெட்டியில் போட்டுவிட்டு உங்களுக்கு பணத்தை கொடுத்து விடுவாரா? நிச்சயமாக இல்லை. அவர் என்ன செய்வார்? இது உண்மையில் தங்கம் தானா? அது தங்கமாக இருந்தால் எத்தனை கரெக்டை சேர்ந்தது, 18ஆ, 22ஆ, 24ஆ என்று அவர் அதை உரசி பார்ப்பாரா இல்லையா? அதுபோன்று நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்கின்றீர்களே, இது சரியா, உண்மைதானா என்பதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை சோதனை செய்து பார்ப்பார். நாம் சொன்ன இந்த குடும்பத்தார் மூலமாக உங்களுக்கு நோவினைகளை தந்து பார்ப்பான். நீங்கள் உண்மையில் புடம்புடப்பட்ட உண்மையான அந்த தங்கமாயில்லையா என்பது போல, நீங்கள் உண்மையாக இஸ்லாத்தை அல்லாஹுக்காக ஏற்றுக்கொண்டீர்களா என்பது எப்போது வரும் தெரியுமா? உங்களுக்கு நோவினை வரும்போதுதான். என் அருமை சகோதர சகோதரிகளே, அதையும் பொறுத்து கொண்டால் உங்களுக்கு இந்த உலகமே உங்களை எதிர்த்து வந்தாலும், நீங்கள் உறுதியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் உலகமே உங்களை எதிர்த்து வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. இந்த நம்பிக்கை இருக்கிறதே, இது உங்களை உலகமே எதிர்த்து வந்தாலும் உங்களை அசைத்து விட முடியாது, நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டலாம். இதற்கு உங்களுக்கு நான் சில உதாரணத்தை கூறுகிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவிலே, அந்த மக்கள் படிப்பறிவற்ற மக்கள், அவங்க கற்காலத்து மக்கள், அவர்களுக்கு அன்பு இரக்கம் என்பது தெரியாத மக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் மத்தியில் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? கொடூரமான தண்டனைகளை அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் கூட அவருடைய நம்பிக்கையிலிருந்து அவர் கொஞ்சம் கூட தளர்ந்து விடவில்லை. உதாரணத்துக்கு நான் ஒரு சில நபி தோழர்களை உங்களுக்கு நான் உதாரணம் காட்டுகின்றேன். பிலால் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ஒரு கருப்பு நிற ஒரு அடிமை, ஒரு ஆப்பிரிக்கா நாட்டைச் சேர்ந்த கருப்பு நிற அடிமை. அவர் உமையா இப்னு ஹலஃப் அல் ஜுமஹி என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு அடிமையாக இருந்தார். இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் ஒரு அடிமையாக இருக்கிறார், ஒரு கருப்பு நிற மனிதனாக இருக்கிறார், மக்களுடைய கண்ணோட்டத்திலே அவர் ஒரு மதிப்பற்றவர். அவருக்கும் இந்த இஸ்லாம் சரி என்று உள்ளத்தில் பட்டது, அவரும் ஏற்றுக்கொண்டார். இதை அவருடைய எஜமான் அறிந்து கொண்டு ஆச்சரியப்படுகிறான். பிலாலே, என்னிடம் கேட்காமல் நான் கொண்டிருக்கும் அந்த கொள்கைக்கு மாற்றமான கொள்கையை நீ ஏற்றுவிட்டாயே, விடுகின்றாயா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நான் இந்த கொள்கையை விடப்போகக்கூடியவர் அல்ல, இந்த கொள்கை தான் சரியான கொள்கை என்று இருந்தார்கள். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவர்களை பல விதங்களில் தண்டனை கொடுத்தான். எப்படியாவது இவர் இந்த கொள்கையை விட்டுவிட வேண்டும் என்று என்ன செய்வான் தெரியுமா? அவருடைய கழுத்திலே கயிறை கட்டி சிறுவர்களிடம் கொடுத்து விடுவானாம். அவர்கள் அந்த மக்கா மலைகளிலெல்லாம் இழுத்து திரிவார்களாம். அதனால் அவருடைய கழுத்திலேயே பெரிய அடையாளம் இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த எஜமான் இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை இறுக கட்டி வைத்து அவனுடைய கை வலிக்கும் வரைக்கும் அடிப்பானாம், இந்த கொள்கையை விட்டுவிடு என்று. முகம்மதை திட்டு, முகம்மதை தவறாக பேசு,
அந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாதே, லாத்துசாவை ஏற்றுக்கொள் என்று அவன் கடுமையாக தண்டிப்பானாம். அதுவும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. அதைவிட கொடுமை, மக்கா உங்களுக்கு தெரியும், கடுமையான சூடு காலத்தில் கடும் சூடாக இருக்கக்கூடிய இடம். அந்த சுடு மணலிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அவர்களுடைய உடம்பிலே துணி இல்லாமல் அவர்களை அந்த மக்கா பாலைவனத்திலே சுடு மணலிலே உச்சிய நேரத்திலே கடுமையாக நெருப்பு போன்று கொதிக்கக்கூடிய அந்த மணல் மீது வளத்தாட்டி அசையாமல் இருக்க வேண்டும், அந்த தண்டனையை முழுக்க அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய நெஞ்சின் மீது பாரிய பிள்ளை பெரிய கல்லை தூக்கி வைப்பானாம். அதற்கு பிறகு சொல்லுவானாம், பிலாலே உன் கொள்கையை விடுகின்றாயா இல்லையா, இல்லை என்றால் நீ மரணிக்கும் வரைக்கும் இதுதான் தண்டனை. அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட அந்த கடுமையான உச்சக்கட்ட தண்டனைகளையும் பொறுத்து கொண்டு அவர்கள் நம்பியிருந்த அந்த உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தி காட்டினார்கள். அஹத் அஹத், கடவுள் ஒருவன், அவன் அல்லாஹுதான். என் அருமை சகோதரர்களை, இதைவிட என்ன தண்டனை கொடுக்க முடியும்? கடைசியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு எப்படி விடுவிப்பை கொடுக்கின்றான் என்று பாருங்கள். இந்த தண்டனைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த எஜமானிடத்திலே பணம் கொடுத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை விலைக்கு வாங்குகின்றார்கள். அந்த காலத்திலே அடிமைகள் விலைக்கு விற்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருந்தார்கள், வாங்கப்படக்கூடிய விற்கப்படக்கூடிய பொருளாக இருந்தார்கள். அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை அந்த எஜமான் இப்படிப்பட்ட அடிமை தேவையில்லை என்று கொடுத்து விட்டான், வித்து விட்டான். அவர்களை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உரிமை விடுகின்றார்கள். இப்போ உரிமையிடப்பட்ட ஒரு மனிதராக சுதந்திர மனிதனாக ஆகிவிட்டார்கள். அல்லாஹுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கு சொல்லும் பொறுப்பை அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். எவ்வளவு பெரிய குரைஷி தலைவர்கள், குரைஷி அரபிகள் இருந்தும் இந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சத்தம் மிக உயர்ந்த சத்தமாக இருக்குமாம், இனிமையான சத்தமாக இருக்குமாம். மஸ்ஜிது நபவியிலே அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் அதற்கு பிறகும் இம்முஅத்தினாக அதான் சொல்லக்கூடிய வாங்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பை பெற்றிருந்தார்கள். மக்காவுடைய வெற்றி கிடைத்த போது அவர்கள் தான் மக்காவில் காபாவில் ஏறி அதான் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயிர்வை கொடுத்தான், பயந்து விடாதீர்கள். இன்னும் ஒரு சஹாபா குடும்பத்தை பாருங்கள், அம்மார் இப்னு யாசிர். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள், அவங்களுடைய அந்த 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 குடும்ப தலைவி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். அவர்களை அந்த கொடூர கும்பல் இஸ்லாத்தை விடும்படி சொன்னார்கள், அவர்கள் விடமாட்டேன் என்று சொன்னார்கள். அந்த குடும்பத்தை அவர்கள் கொலை செய்கின்றார்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுகின்றார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுகின்றார்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்படுகின்றார்கள். அந்த வழியால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்றார்கள். இது இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம். அவர்களுக்கு தடுக்கக்கூடிய பலம் அவருடைய கையில் இருக்கவில்லை. கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள், அதுவும் மறைந்து தான் அந்த இஸ்லாத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பார்த்த முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள், சபுரன் அலா ஆல யாசிர், யாசருடைய குடும்பமே நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுத்திருங்கள். இந்த கொள்கையை நீங்கள் உறுதியாக வைத்துக் கொள்வதற்காக இந்த தண்டனைகளை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஃபைன்னமோ இதக்குமுல் ஜன்னா, உங்களுக்கு இதற்கு கூலியாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறது சுவர்க்கம் என்று சொன்னார்கள். அந்த தாய் வம்பன், வம்பர்களில் தலைவனாக இருந்த அந்த வம்பன் அபூஜஹிலுடைய ஈட்டியினால் அவனுடைய முன்பகுதியில் எய்யப்பட்டு அவர்கள் அங்கே ஷஹீதாகின்றார்கள். இஸ்லாத்திற்காக முதல் உயிரிழந்த ஷஹீதா என்ற பெருமையை அவர்கள் தட்டி கொண்டார்கள். அந்த 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 குடும்ப தலைவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையான வேதனையிலால் அங்கே துடிக்க துடிக்க அவர்கள் இறக்கின்றார்கள். கடைசியில் அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பலவிதமாக வேதனை செய்தார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நீ முகம்மதை ஏச வேண்டும், நீ லாத்தை உயர்த்தி பேச வேண்டும், அப்படி என்றால் விட்டு விடுவோம். அவரும் அதை உள்ளத்தில் ஈமானை அல்லாஹுவை இறைவன் என்று ஏற்று வெளிப்படையில் நிற்பந்த சூழலில் அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு வந்தார். வருத்தத்துடன் வந்து சொல்கின்றார் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹுவின் தூதரே, உங்களை ஏசுவதற்கும் அவனுடைய தெய்வத்தை போழ்ந்து சொல்வதற்கும் என்னை சொன்னார்கள். என் உள்ளத்தில் இஸ்லாமிய அந்த உணர்வுகள் இருக்கிறது, அதில் உறுதியாக இருக்கிறேன், நிர்பந்தத்திற்காக வெறுப்புடன் அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டேன் என்று சொன்னபோது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா திருமறை வசனத்தை அங்கே இறக்கி காட்டுகின்றான். என்ன சொல்கிறான், யார் ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு குஃபுருக்கு இறை நிராகரிப்புக்கு செல்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கின்றது. ஆனால் நிர்பந்த சூழலில் உள்ளத்தில் உறுதியான எண்ணத்துடன் நிர்பந்தமாக வெளிப்படையில் அந்த தவறான வார்த்தைகளை சொன்னால் அவர்களுக்கு குற்றமில்லை என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். ஆக உங்களுக்கும் அப்படி
தண்டனைகளும் வேதனைகளும் வந்தால் வெளிப்படையாக நீங்கள் உள்ளத்தில் இஸ்லாத்தை உறுதியாக நீங்கள் மறைத்து வைத்துக் கொண்டு வெளிப்படையாக நீங்கள் என்ன செய்யலாம், அவர்களுக்கு ஏதாவது அவர்கள் விரும்பக்கூடிய வார்த்தையை சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் உங்களுடைய உள்ளத்திலே இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அல்லாஹுதான் உண்மையான இறைவன், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை தூதர், இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் தான் சரியானது என்ற அந்த உறுதியுடன் வெளிப்படையாக நீங்கள் நடக்கலாம். ஆனால் உறுதியாக இருங்கள், அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடுங்கள். அதற்காக உலகத்திலே உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய உதவிகளை நாடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், யார் தன் இஸ்லாத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு செல்கின்றாரோ அவருடைய ஊரில் இருக்கக்கூடிய அந்த வளங்களை விட நலன்களை விட அதிக நலன்களை அங்கே அல்லாஹ் தஆலா கொடுப்பானாம். அல்லாஹ்வுடைய பூமி தான் உலகம் அனைத்தும். அப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நபித்தோழர்களும் மதீனா மக்காவை விட்டு விட்டு சொந்த பிறந்த ஊரை விட்டு விட்டு வீட்டை விட்டு விட்டு என்ன செய்தார்கள், இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக மதீனா சென்றார்கள். அங்கே அல்லாஹாக்கு சுப்ஹானஹு தஆலா சிறந்த ஊராக அவர்களுக்கு அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். ஆக உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் ஏதாவது துன்பம் வந்தால் பொறுத்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் குழம்பி போகாதீர்கள், இஸ்லாத்தை விட்டு விடாதீர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதனால் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றது என்று சொல்லுவார்கள், இல்லை, உங்களை இறைவன் சோதிக்கிறான். குறிப்பிட்ட நாட்கள், குறிப்பிட்ட காலம் நீங்கள் உங்களுடைய உறுதியை நீங்கள் காட்டிவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல வாழ்வை, நல்ல அவனுடைய உதவிகளை இந்த உலகத்தில் தருவான் என்ற செய்திகளை உங்களுக்கு நான் இப்போது இரண்டு சம்பவங்களை சொன்னேன். ஒரு சஹாபி ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அன்வர்கள், அவர்கள் எப்படி தண்டித்தார்கள் தெரியுமா, அந்த ஆரம்பத்திலே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அவர்களை பல விதமாக தண்டிப்பார்களாம். அதில் ஒரு முறை அவர்களை நெருப்பு தணலிலே போட்டு அவர்களுடைய உடம்பிலே அவர்கள் அந்த 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 நெருப்பு பட வேண்டும் என்பதற்காக மேலே கல்லை வைப்பார்களாம். அப்படிப்பட்ட அந்த நபித்தோழர் கூட என்ன செய்யவில்லை, அவருடைய இஸ்லாத்திலிருந்து அவர் தடம்புரளவில்லை. என் அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. அந்த மாதிரியான சூழலுக்கு நாம் ஆக்கப்பட மாட்டோம். ஏதாவது ஏச்சு பேச்சு வரும், சிலதை நமக்கு தரமாட்டேன் என்று சொல்வார்கள், அதையெல்லாம் பரவாயில்லை, இறைவனுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள். அதைவிட பன்மடங்கு நல்ல வாழ்வை இந்த உலகத்திலும் தருவான், மறுமையிலும் தருவான். அவனிடத்தில் 5 நேரம் தொழுது பொறுமையுடன் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு பொறுமையை தருவான், உங்களுக்கு பொறுத்து கொள்ளக்கூடிய உள்ளத்தை தருவான், உடலை தருவான், உங்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் நல்ல சுகத்தையும் ஒரு இன்பமான வாழ்க்கையும் பெறுவான், மறுமையில் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான். நபி அவர்கள் அந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்துக்கு சொன்னவாறு உங்களுடைய வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம், உலகத்திலும் அமைதி என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்தை உங்களை நான் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.